Nanatile, Arka, the Savaya, Punda Padaka, Ula, the Tarnatinum, Paralamanda Tainam, Sariaga, Pember Tirikro, Amachanaway, Sariaga, Pember Tirikro, Pesavandi, Arangalile, Pesirikro, Pesiganda, Pecharaga, Matimilamal, Makalodi, Kastangali, Dani Pretina Agricalam, Vesagodi Pretina Agricalam, Minavagodi Pretina Agricalam, Malevanda Mudu, Ulundra Kutil Galile, Tunga Muriamal, Tavita, Taimargalam, Pulegalodia, and the Kandi, Kaviangalai, Nineti, 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 Ridigalai, Kondavandi, Kati Kodatanal, Kodumbari Sayi, உடலை செய்து எரித்த வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறார். காணிகளை கொடுத்தேன் என்பதற்காக இல்பத்து வனாந்தரத்தை அழித்து விட்டேன் என்று அபாண்டத்தை சொல்லி இன்று வரை சிங்கள தேசத்திலே ஒரு வில்பத்து காட்டை அழித்த ஒரு மோசமான ஒரு மனிதர் போல காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி. வில்பத்து காட்டிலே ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் கை வைக்கவில்லை. ஆனால் நமது மக்களுக்கு காணிகளை கொடுத்தோம், நமது மக்களுடைய காணி பிரச்சனையை தீர்த்தோம், வீடுகளை கொடுத்தோம், அரசு அதிகாரிகளாக பலரை அல்லாஹ்வுடைய உதவியினால் நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது, சமூர்த்தி இல்லாதவர்களுக்கு சமூர்த்தியை பெற்றுக் கொடுத்தோம், அதே போல வாழ்வாதார வசதிகளை இறைவனுடைய உதவியினால் புதிய யுகத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் நிறைய செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த ஜனாதிபதி வேட்பாளர் தோற்றுவிட்டார், ஆனால் அவர் தோற்றார் என்பதற்காக நாம் இன்று தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தோம் என்பதற்காக இன்று எல்லா திசையிலும் தாக்குதல்களை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொய் வதந்திகளை, பொய்யை, அபாண்டங்களை அநியாயமாக எங்கள் மீது சுமத்தி இல்லாத பொல்லாத நாங்கள் செய்யாத குற்றங்களை எல்லாம் செய்தவர்கள் போல பெரும்பான்மை மக்களிடத்தில் இன்று காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று எம்மை தொலைக்க வேண்டும், இந்த கட்சி அழிய வேண்டும், இந்த அரசியல் தலைமை இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சதிகார கூட்டம் அவர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது. நாங்கள் செய்யாத குற்றத்துக்காக தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களை குற்றவாளி என்று பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாம் நிரபராதி, நாங்கள் குற்றம் செய்யவில்லை, நாம் நிரபராதி என்பதை உங்களுடைய ஒற்றுமையினால் நீங்கள் வழங்குகின்ற வாக்குகள் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தேசத்துக்கு சொல்ல போகிறது. நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம், எங்களுடைய இந்த அரசியல் தலைமை நிரபராதி என்பதை இந்த தேர்தலின் ஊடாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்.